இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 1.8.3. இது வந்து லெவல்த்துடைய புது புக்கு, நியூஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசன் 1.8.3, அப்ளிகேஷன் அண்டு லிமிட்டேஷன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் த டைமென்ஷனல் அனலைஸ். இல்லை திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து 3 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கன்வெர்ட் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அனதர். எப்படின்னாக்கும், இப்போ எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு மேலே ஜிஜிஎஸ் சிஸ்டம் இருந்துச்சு, அப்புறம் எம்கே சிஸ்டம்லாம் இருந்துச்சு இல்லையா. அது மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து அடுத்ததுக்கு மாற்றும் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளவு வேல்யூஸ்லாம் வரும் அப்படின்றதுக்கு இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் ஏ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். இது என்ன மீனிங் அப்படின்னாக்கும், இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ரெண்டு சைடும், இப்போ வி சிக்குவல் யூ ப்ளஸ் ஏடி இல்லை டி சிக்குவல் எம்சி ஸ்கொயர் இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருந்தால் ரெண்டு சைடுமே அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தரகா அந்த அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது எப்படின்னாக்கா, ஒவ்வொரு பிசிக்கல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஈ சிக்குவல் எம்சி ஸ்கொயர்டு, கைனடிக் எனர்ஜி ஈ சிக்குவல் ஹாப் எம்இ ஸ்கொயர்டு, எஃப் சிக்குவல் எம்ஏ, இது மாதிரி ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலும் எப்படி கரெக்டாக ஃபார்முலா கொண்டு வருது. ஏன்னா ஈஸிக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டுக்கு போல் எம்சி ஸ்கியூ கூட போடலாம், அப்போ அது அப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லை ஈஸிக்குவல் டு எம்சின்னு போட்டால் கரெக்டாக இருக்குமா, ஏன் ரூட் ஒவ்வொரு ஃபார்முலா வருது, இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ, கன்வெர்ட் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அனதர். இப்போ ஜிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கலாம், அதை வந்து எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாற்ற சொல்லலாம், இல்லை எஸ்ஐயாக இருக்கிறத ஜிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு மாற்ற சொல்லலாம். இதில் ஒரு ஜென்ரல் பார்முலா மாதிரி இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். N1 கிராக்கெட்டு M1A L1P T1C இங்கிட்டு N2 M2A L2P T2C. இல்லை எப்பயுமே இந்த M1 L1 T1 இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஜிஜிஎஸ்லேயோ எஸ்ஐலையோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது வந்து 1 1 1. இந்த N2 M2 L2 T2ன்றத நம்ம அடுத்து கன்வெர்ட் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, ஒருத வந்து அடுத்து மாற்றி புதுசாக கிடைக்க போகுது இல்லையா, அதுதான் என்னது இந்த N2 M2 L2 T2 அப்படின்றது. இப்போ நம்ம N2 இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம், தெரியாது, அதனால் N2 மட்டும் வச்சுக்கிட்டோம். இது என்ன செய்கிறோம், சீக்குவல் இந்த பக்கம் வந்தால் டிவைஸ்னு வந்துடுது, அப்போ இந்த பார்மலாக கிடைக்குது. இப்போ மேலேயே அப்போ இதை வந்து என்ன செய்யலாம், காமனாக வந்து N1 இருக்குது, இங்கே M1 M2 AA இருக்கு இல்லையா, அதனால் M1 by M2 whole power A, L1 by L2 whole power P, அப்புறம் T1 by T2 whole power C. இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காமனாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் என்ன செஞ்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுட்டா இந்த க்வெஸ்சன் வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இந்த புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் 1.12. கன்வெர்ட் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் இன்ட்டு N·m·2. அதாவது சென்டிமீட்டர் இருக்கிறத வந்து N·m·2 அப்படிங்க மாற்றுங்க, யூஸிங் த டைம் மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் பை யூஸ் பண்ணி ஜிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கிறத வந்து எஸ்ஐ யூனிட் என்ன செய்கிறாங்க, மாற்ற சொல்கிறாங்க. ஏன்னா சென்டிமீட்டர் வந்து ஜிஜிஎஸ் சிஸ்டம், அதே இது வந்து N·m·ன்றதெல்லாம் என்னது எஸ்ஐ சிஸ்டம். இனி சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து 76 ஆஃப் மெர்க்குரி இருக்கு இல்லையா, மெர்க்குரி ப்ரெஷர், அதை வந்து மாற்றணும் அப்படின்னாக்கும் என்ன செய்யணுமா, 76 இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணி தாங்கணும், 76 × 38.6 × 989 cm − 2, இதை கொஞ்சம் யாவத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் த ப்ரெஷர்,
ப்ரெஷர் இருக்கனால ப்ரெஷருடைய டைமென்ஷன் பாருங்கள், எம்எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவும் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம யாகத்தில் வச்சுருக்கணும். அடுத்து வந்து நம்ம முதல்ல எழுதின மாதிரி இந்த என் ஒன் இதே வந்து என்ன செய்யணும், ப்ரெஷர் இருக்கிறதுனால எப்படி வச்சுக்கலாம், பி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம் எம் ஒன் ஏ, எல் ஒன் பி, டி ஒன் சி. இது பி டூ சீக்குவல் டு எம் டூ ஏ, எல் டூ பி, டி டூ சி. இது மாதிரி வச்சுக்கலாம். இன்ட்டு இப்போ பி டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி டூ வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், இதை இந்த பக்கம் வச்சிடணும். அப்போ பி டூ சீக்குவல் டு பி ஒன், இது எங்கிட்ட வந்துடும். அப்புறம் காமன் அவர் எடுப்போம். அப்போ என்ன வந்துடும், எம் ஒன் பை எம் டூ ஹோல் பவர் ஏ, எல் ஒன் பை எல் டூ ஹோல் பவர் பி, டி ஒன் பை டி டூ ஹோல் பவர் சி. இதே வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், இங்கே வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது. இங்கே எம் இருந்தால் அது ஒன்று வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எம் ஒன் அது வந்து ஒரு கிராம், எல் ஒன் ஒன் சென்டிமீட்டர், டி ஒன் வந்து ஒன் செகண்ட். இது மாதிரி இருக்கும். அதே வந்து எஸ்ஐ சிஸ்டத்தில் வந்து என்ன இருக்கும், எஸ்ஐ சிஸ்டத்தில் எம்ன்றது ஒரு கிலோ கிராம், எல் ஒன்றது ஒன் மீட்டர், டி ஒன் வந்து ஒன் சென்டிமீ ஒன் செகண்ட். இது மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இங்கே இங்கே என்ன இருக்கும், எம்க்கு மேலே ஒன்று இருக்குது, இங்கே எம்க்கு மேலே ஏ இருக்குது. அப்போ ஏ சீக்குவல் டு ஒன்று. இங்கே ஏழுக்கு மேலே மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கே பி இருக்குது. இப்போ பி சீக்குவல் டு மைனஸ் ஒன். இங்கே டிக்கு மேலே மைனஸ் டூ இருக்குது, இங்கே டிக்கு மேலே சி இருக்குது. இப்போ சி சீக்குவல் டு மைனஸ் டூ. இதை வந்து என்ன செய்யணும், எழுதி வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த ஃபார்முலாவில் என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன செய்யணும், நல்லா பி டூ, பி டூ சீக்குவல் டு பி ஒன். பி ஒன்னு போல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்க முடியாது, இதுதான் என்னது பி ஒன்னுடைய அதனுடைய வேல்யூ. இப்போ பி ஒன்னுடைய வேல்யூ வந்து இந்த 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 918 இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த பி ஒன்னுக்கு போல் போடுறோம். 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980. அப்புறம் எம் ஒன்னுக்கு போல் என்ன இருக்குது, ஒரு கிராம் இருக்குது. இங்கே எம் டூக்கு பல என்ன இருக்குது, ஒரு கிலோகிராம் இருக்குது. ஹோல் பவர் ஏக்கு பல இங்கே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. ஒன்றை போட்டுறோம். இந்த ஒரு ஸ்டெப் கரெக்டாக போட்டோம்னா அப்புறம் என்ன செய்வோம், ஈஸியாகிடும். இப்போ எல் ஒன், எல் ஒன்று பல இங்கே என்ன இருக்குது, ஒன் சென்டிமீட்டர். எல் டூக்கு ஒன் மீட்டர். ஹோல் பவர் பி, பிக்கு என்ன இருக்குது, மைனஸ் ஒன். அப்புறம் டி ஒன், டி ஒனுக்கு என்ன இருக்குது, ஒன் செகண்ட். டி டூக்கும் ஒன் செகண்ட். சிக்கு பிள்ளை இங்கே என்ன இருக்குது, மைனஸ் டூ அப்படின்னு வந்துடுது. நம்ம என்ன செய்யணும்னாக்கோ, இங்கே கிராமம் இருக்குது, இங்கே கிலோகிராம் இருக்குது. ஒன்று எல்லாத்தையுமே கிராமம் மாற்றணும், கிராமம் மாற்றி அடிக்கணும். எல்லாத்தையுமே கிலோகிராமம் மாற்றியும் என்ன செய்யலாம், அடிக்கலாம். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ நசிக்கணும், அதை பார்த்துக்கணும். இப்போ வந்து 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980. இப்போ இதை வந்து கிலோகிராமாக மாற்றுறோம், கிராம் வந்து கிலோகிராமாக மாற்றணும். என்ன செய்வோம், 1 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 3 கிலோகிராம் பை 1 கிலோகிராம் அப்படி மாற்றலாம். சென்டிமீட்டர் மீட்டராக்குனாக்கும் 1 × 10⁻², கிராம்னா 10⁻³ கிலோகிராம் மாற்றுறது. சென்டிமீட்டர் மாற்றும்போது 10⁻² மீட்டர் டிவைடு பை 1 மீட்டர் ஹோல் பவர் மைனஸ் ஒன்.
ஒரு செகண்ட் அடி ஆயிரும். அப்போ 1 ஒரு பவர் மைனஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு அடுத்து இப்போ இங்கே 76 × 13.6 × 980 இந்த கிலோகிராம் மீட்ரு இதெல்லாம் அடிச்சிருவோம். இங்கே என்ன இருக்கும், 10⁻³⁠ இங்கே 10⁻²⁻¹ 1 பவர் எடுத்திங்கன்னா அது அது ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதை உள்ளே கொண்டு வரணும். இப்போ 76 இப்போ 76 × 13.6 × 980 −3 இப்போ −3 × 10⁻², இங்கே −2 −1 இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ +2 இப்போ என்ன ஆயிரும், 10⁻³ 10⁻² இதோட வேல்யூ என்ன ஆயிரும், இதை ஃபுல்லாக 3 பெருக்கணும். அதை 3 பெருக்குனா 10000 அது 10⁻²⁸ உங்களுக்கு வேலி என்ன வரும்னாக்க 10⁻²⁹ வருது. −3 2 போயிடுச்சுன்னா −1 இப்போ என்ன செய்யறோம்னாக்க, எப்பவுமே சயின்டிஃபிக்கில் எழுதும்போது என்ன செய்வோம், இதுக்கு அடுத்து புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். 1 அப்படின்னா எத்தனை வரும், 1 2 3 4 5 இப்போ 1.01 10 எடுக்கு 5 + 5 இதோட வேல்யூ வந்து இவ்வளோ வேல்யூ வருது. இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே ஒரு 10⁻¹ இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இப்போ 1 வைக்கிறோம்டாக்கும் 0.01 × 10⁶ 10⁻¹ × 10⁻¹ இப்போ நாயிரும் 1.01 × 10⁵ அப்புறம் Nm·². இது மாதிரி என்ன செய்யும், எஸ்ஐ யூனிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும்போது ப்ரெஷர் பீட் வந்து உள்ள வரும். ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்க 1.13 இஃப் த வேல்யூ ஆஃப் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இன் எஸ்ஐ 6.6 × 10⁻¹ Nm² kg·²⁻². தென் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ இன் ஜிஜிஎஸ் சிஸ்டம்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து ஜிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐயாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எஸ்ஐ சிஸ்டத்துலேருந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்னது எப்பவுமே ஆற்றல் வச்சுக்கணும், அது N2 = N1 m1/m2⁻¹ L1/L2⁻¹ T1/T2⁻¹ இப்போ இந்த பக்கம் என்னென்ன ஃபஸ்ட் கொடுத்துருக்கு எஸ்ஐ சிஸ்டம். அப்போ வந்து எஸ்ஐ சிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஜிஜிஎஸ் சிஸ்டம். இப்போ எஸ்ஐ சிஸ்டத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஜி வந்து எஸ்ஐ இருக்கும், இங்கே ஜி வந்து ஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கும். இங்கே M1 எஸ்ஐ அப்படின்ற போது என்ன வந்துடும், 1 kg. இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்ஐலேருந்து ஜிஜிஎஸ்க்கு மாற்ற போகிறோம். அப்போ M1 என்னது 1 kg, L1 எஸ்ஐயில் வந்து 1 m, T1 டைம் வந்து 1 s. இது ஜிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து M2 ன்றது என்னது 1 g, L2 1 cm, T2 1 s. அந்த இதுக்கு இந்த இதுக்கு என்ன கொண்டு வரோம்னாக்கா, நமக்கு கண் கொடுத்துருக்குறது என்ன சிஸ்டம் அதை ஃபுல்லாக 111
அடுத்து கண்டுபிடிக்க போகிறது வந்து இது M2, L2, T2 அது இந்த பக்கம் 2 வந்துடணும். கொடுத்ததெல்லாம் 1 வந்துடணும், கண்டுபிடிக்கிறதுலாம் வந்துடணும், 2 வந்துடணும். அதுதான் குழப்பமே இல்லாமல் போகிறோம். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜி, இதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து என்னது, M⁻¹ L³. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட கிராவிடேஷன் ஃபார்முலா M⁻¹ L³ T⁻². ஓகே, இதில் வந்து என்ன இருக்கும், மேலே இருக்கிறதுலாம் ABC, அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, MALBTC. இப்போ ஏவுக்கு என்ன இருக்கும், A⁻¹, B⁻³, C⁻-2. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்முலா என்ன செய்யணும், சப்மிட் பண்ணணும். இப்போ N2 கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எப்படின்னா இதை கூட எழுதி வச்சுக்கலாம், N2 N1 M⁻¹ L⁻¹ T⁻²C. இப்போ N1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இது வந்து எப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை வந்து எப்படி வச்சுக்கலாம், GGS வச்சுக்கலாம். இது SI, ஏன்னா SI கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க போகிறது இது GGS, கண்டுபிடிக்க போகிறது GGS, கொடுத்துருக்கிறது SI. இப்போ SI-ல ஜியோட மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்காங்க குவெஸ்டனில், 6.6×10⁻¹. அப்போ SI-ல ஜியோட மதிப்பு என்னது, 6.6×10⁻¹. அப்புறம் M1 இங்கே என்ன இருக்குது, 1 kg பை M2 வந்து 1 gram ஹோல் பவர் ஏ, ஏக்கு என்ன இருக்குது, -1. அப்புறம் L1 வந்து 1 meter, L2 1 centimeter, பி என்ன இருக்கு, 3. அப்புறம் T1 1 second, T2 1 second. இப்போ 1 second×1 second, சிக்கு என்ன இருக்குங்க, -2. இப்போ நான் இருக்கோம், 6.6×10⁻¹. இப்போ கிலோகிராமில் இருக்குது, ஒன்று எல்லாத்தையுமே கிலோகிராம் மாற்றணும், இல்லாட்டி எல்லாத்தையுமே கிராமம் மாற்றணும். இப்போது ஒரு கிலோகிராம் அப்படின்றது எவ்வளவு, 1000 gram, ஒரு கிராம் -1, ஒரு கிலோகிராமாக 1000 gram அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 1 meter இருக்குது, அதை 1 meter வந்து சென்டிமீட்டராக இருக்கும், 100 cm, 1 cm. 1 meter என்ன செஞ்சிட்டோம், சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம், 100 cm, 1³. இது அடி ஆயிரும், அப்போ நான் வந்துடும், 1⁻². இது கிராம் அடி ஆயிரும், சென்டிமீட்டரும் அடி ஆயிரும். இப்போ 6.6×10⁻¹. இங்கே 1000 எப்படி எழுதலாம், 10³ அப்படின்னு எழுதிக்கலாம், 1⁻², இங்கே -1 இருக்கும், -1. இங்கே 100 வந்து 10⁻², அப்படின்னு வச்சுக்கலாம், 1³, இது ×1 ஆயிடும். இப்போ 6.6×10⁻¹, இங்கே 3, இங்கே -1, அப்போ -1×3, 10⁻³. 2+ ×3, 10⁻⁶ ஆயிடும், ×2. இப்போ +6 −3, அப்போ -3 போச்சுன்னா என்ன வரும், 6.6×10⁻¹, −3 +6×10⁻³.
இப்போ மைனஸ் லெவலில் 10^3 போயிடுச்சுன்னு வந்துடும். ஜிஜிஎஸ்ல வந்து 6.6 × 10⁻¹ டைம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் மைனஸ் 2. இப்போ இதனாது எஸ்ஐயை வந்து ஜிஜிஎஸ் யூனிட்டுக்கு மாற்றும்போது 10⁻¹ அப்படின்றது என்னது 10⁻¹ அப்படி சேஞ்ச் ஆகிடுது. இதவே என்ன சொல்ல மாற்றியும் கொடுக்கலாம், 10⁻¹ டைம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்து இதை எஸ்ஐயாவும் என்ன செஞ்சிடலாம், நம்மளுக்கு வந்து மாற்றியும் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே.